சென்னை வாசிங்களே. ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய சேவைகளில் பொல்லாப்பா இருந்தது. ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கறாங்க சரிங்களா. இப்போ அதே 11 இரண்டாம் வசனத்தை வாசிங்களே. அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். இப்ப நல்ல குண சொல்றத, இந்த முறுமுறுக்கிற ஒரு கூட்டம், மோசே ஒரு மனிதன் சரிங்களா, இவங்க எல்லாருமே ஒன்னத வனாந்தல பிரயாணம் பண்றாங்க. இந்த கடினமான பாதை மோசேக்கும் அதுதான், இந்த முறுமுறுத்த ஜனங்களுக்கும் அதுதான். இந்த கடினமான பாதையில ஒரு கூட்டம் முறுமுறுக்கிறது, மோசே ஜெபிக்கிறான். இந்த கூட்டம் முறுமுறுக்குது, கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிந்து அழிக்குது. மோசே முறுமுறுக்கல, அந்த கடினமான பாதையில ஜெபிக்கிறான், எரிந்த அக்கினி அவிந்து போனது. இஸ்ரவேல் ஜனங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக கத்துகிறத முறுமுறுத்தார்கள். ஆனா மோசே பாருங்க, அந்த கடினமான பாதையில விண்ணப்பம் பண்ணுகிற ஜெபிக்கிறவனா இருந்தான். மோசேயின் ஜெபத்தை கத்தர் கேட்டார், அந்த எரிந்த அக்கினியும் கத்தர் அவிய பண்ணினார். அல்லேலூயா. அப்ப கடினமான பாதை வரும் பொழுது நாம ஜனங்களை போல முறுமுறுக்கிறவர்களா நாம் ஜெபிக்கிறோம். ஜெபித்தா மோசே பாருங்க முறுமுறுக்கவே இல்லைங்க. ஏன் முறுமுறுக்கல தெரியுங்களா? மோசே ஆசீர்வ குடாரத்திலே விழுந்து கிடக்கிறவன், தேவ சமூகத்திலே அவன் ஜெபிக்கிறவன். ஜெபிக்க ஜெபிக்க மோசேனுடைய வாழ்க்கையில மாற்றம். இதே மோசே தான் எகிப்துல இருந்தப்ப ஒரு எகிப்தனை கொன்று போட்டான். அந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே அதுவரை கர்த்தரை பயன்படுத்துவார் என்று நினைச்சவன் இப்ப நடுங்கி பயந்து அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி மீதியான கோடினவன், பலனற்றவன் மோசே. ஆனா அதே மோசே கடினமான பாதையில முறுமுறுக்கல, ஹாப்பியா இருக்கிறாரு. ஒரே ரகசியம் ஜபம். ஜபிக்கும் போது என்ன நடக்குது? நாம் ஜபிக்கும் பொழுது கடினமான பாதைகள், பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது நாம் ஜபிக்கும் பொழுது ஏன் பிரச்சனை கத்த அனுமதித்தார், இந்த பிரச்சனையில நாம் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறார், கர்த்த நம்மோடு பேசுவார். நாம் அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அந்த கடினமான பாதையில் நாம் ஆவிக்குரியவர்களாக விசுவாசத்துல வளர்கிறோம், பொறுமையில வளர்கிறோம், சகிப்புத்தன்மையில வளர்கிறோம், கர்த்தரை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கையில வளர்கிறோம். ஆவிக்குள்ளாய் மாறும் பொழுது கானானுக்குள் பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில கடினமான பாதை வரும் பொழுது ஜபத்தை விட்டுறாதீங்க, ஜபந்தாங்க உங்களை ஜெயம் கொடுக்கும். நீங்க ஏன் முறுமுறுக்கிறீங்க? ஜபம் இல்லை. இந்த கடினமான பாதை எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. எல்லாருமே தபேராவை கடந்துதான் வரணும். மனிதனால் வருகிற பிரச்சனை, பொருளாதாரத்தால் வருகிற பிரச்சனை, சரீர வியாதி பலவீனம் எல்லாருக்கும் உண்டு. அந்த கடினமான பாதையில நாம் ஜெபிக்குள்ளா இருந்தால் ஆவிக்குள்ளாக உருவாக்கப்படுவோம். அல்லேலூயா. நீங்க மாம்சத்துக்குரியவர்களா ஆவிக்குரியவர்களா? உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது நீ நினைச்சது உடனே நடக்கிறதான் உண்மைதான், இவ்வளவு காலமா ஜெபம் பண்றோம் கிடைக்கல, நீங்க முறுமுறுக்கிறீங்களா? கர்த்தருக்காய் காத்திருக்கிறீங்களா? உங்க ஜெபம் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா முறுமுறுப்பு அதிகமாயிடும். வாழ்க்கையில அனுதினமும் ஜபங்கிறது தேவைக்காக அல்ல. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, இந்த நாளில நான் எந்த பாதையில கடந்து போனாலும் நான் சோர்ந்து போக கூடாதுப்பா, நான் முறுமுறுக்க கூடாது, நான் பொறுமையாது சகிப்பதற்கு எனக்கு பலன் தாங்கிற ஒரு ஆழமான ஜபம் நமக்கு அவசியம். அல்லேலூயா. நீ காலையில புறப்பட்டு போகும்போது உங்களுக்கு தெரியும் வேலையில ஒரு பிரச்சனை காத்துட்டு இருக்கலாம், உன் நல்லா தெரியும் நீ போறாங்க ஒரு பிரச்சனை இருக்குது, உடனே முறுமுறுத்துட்டு போக கூடாது. கால எழும்பி செபிக்கும் போது ஆண்டவரே நான் உம்முடைய பலத்துல போய் நிக்கணும், அந்த பிரச்சனை ஒண்ணு மாறணும், மாறாவிட்டால் அதை சகித்து நடக்க எனக்கு கிருபை தாரும். அல்லேலூயா. செபித்து தேவ பலத்திலே நீ ஓடும் பொழுது சத்துருவின் ஆயுதமான முறுமுறுப்பு உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யோசபாத் ராஜா. யோசபாத்ங்கிற ராஜா யூதா ராஜாக்களில ஒரு நல்ல ராஜா, ஆவிக்குரியவன், கர்த்தர் பயந்தவன், தேவ பக்தி உள்ளவன். அப்படிப்பட்ட தேவ பக்தியில் யோசபாத் ராஜாவுக்கு ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனை. வாசிங்க 2 அதிகாரம் 1:2 வாசிங்களேன். இதற்கு பின்பு புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள அவர்களோடு
அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். நல்ல கவனிங்க. இந்த யோசபால் நல்ல தேவபக்தி உள்ள ராஜா. ஆனா ஒரு நாள் கடினமான சூழ்நிலை ராஜாவுக்கு வருது. என்னன்னா, காரணமே இல்லாம கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள் பல தேசத்தார் ஒன்னா கூட்டிட்டான். யாருக்கு விரோதமா? யோசப விரோதமா ஒன்னா கூடி யுத்தம் வருகிறான். இவங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு பக்கம் மனம் தேவபக்தி உள்ள ராஜா. நாம் என்ன நினைக்கிறோம்னா, ஒழுங்கான சர்ச்சுக்கு போனால் பிரச்சனை வரக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் 6 நாளைக்கு என்ன வரக்கூடாது? நிறைய பேர் அதுக்குன்னே சர்ச்சுக்கு வரும். ஐயோ, என்ன ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு முன்னாடி போய் உட்காந்துடணும். ஏன்னா 6 நாள் என்ன வந்துடும் எனக்கு? நாம் நினைக்கிறோம், நான் ஜெபம் பண்ணு பிரச்சனை வராது, பைபிள் வாசித்தா பிரச்சனை வராது, தசமா காணி கொடுத்தா பிரச்சனை வராது. இந்த யோசபாத் ஒரு தேவ பக்தர், நல்ல ஆவிக்குரிய மனுஷன். காரணமே இல்லாமல் பெரிய நெருக்கடி. நம்ம வாழ்க்கையில் கடினமான பாதைகள் எப்பவும் வருங்க. என்னைக்கு அதை புரிந்து கொள்ளுங்க. நிறைய உபதேசங்கள் வரலாம், நீ சர்ச்சுக்கு போனால் பிரச்சனையே வராது, உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கும். சில பேர் பிரசங்கம் பண்ண மரணமே இல்லைன்றாங்க. நமக்கு என்ன சொல்கிறாங்க? மரணம் இல்லைன்றான், வியாதியே வராதுன்றான். நீங்க அதெல்லாம் கேட்டு நம்ம ஏமாந்துடக்கூடாது. கடினமான பாதை நமக்கு உண்டு, தபேரா என்கிற அனுபவம் நமக்கு உண்டு. இந்த யோசபாத் நல்ல ஒரு ராஜா, ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சு. இப்போ அந்த ராஜா இந்த கடினமான பாதையில் என்ன செய்தான்? நீ நிறைய பேர் என்ன செய்வோம்? ஆண்டவரே, நான் என்ன தப்பு பண்ண, ஏது அனுமதித்தீர்? நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்லா ஊழியம் பண்ணுறேன், நல்லா காணி கொடுக்குறேன், நல்லா ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஏது பிரச்சனை? முறுமுறுக்கிறோம். ஆனால் இந்த ஆவிக்குரிய மனிதன் யோசபாத் என்ன செய்தாராம்? 3வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். என்ன செய்தாராம்? உபவாசத்தை. இவர் தாங்க ஆவிக்குரியவர். ஜெபத்திலே பழக்குவிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய எப்படி இருப்பாருன்னா, கடினமான பாதை வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது முறுமுறுக்க மாட்டாங்க, கர்த்தர் முகத்தை மாத்திரம் தேடுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும், நான் கத்தர் பாதத்தில் அமர்ந்தா என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்ன செய்யாது, என்ன அணுகாது, வியாதி மேற்கொள்ளாது, மனுஷ நிந்தையினை மேற்கொள்ளாது, கடினமான பொருளாதார நெருக்கடியை மேற்கொள்ளாது, கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார். அல்லேலூயா. பில்லிசனின் மாந்திரிகம் வரட்டும், மனிதனுடைய சாபங்கள் வரட்டும், நான் கத்த சமூகத்தில் அமர்ந்தால் அது என்னை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அது வந்து ஆவிக்குரியவன் யோசபாத். பாருங்க, ஜபத்துல பழக்கப்பட்டவனா இருந்ததுனால இந்த யோசபாத் கடினமான பாதை வரும்போது முறுமுறுக்கல, நாடெங்கும் அறிக்கை கொடுக்கற. என்னன்னா, எல்லாரும் உபவாசம் இருக்கு. உபவாசம் இருந்து அவன் ஜெபிக்க ஆரம்பி, எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. அந்த ராஜா 12வது வசனத்தை வாசிங்களேன். எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக்கொண்டிருக்கிறது. இதாங்க அழகான ஒரு ஜெபம். ஆவிக்குன்னு அடையாளம் தான். அவர் என்ன ஜெபம் பண்ற? ஆண்டவர் நிற்க எங்களுக்கு என்ன இல்லை, பலனும் இல்லை, நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல, எங்க கண்கள் உமையே நோக்கிக்கொண்டிருக்கிறது. இவங்க தான் பரலோகவாசிகள். இவங்க வாழ்க்கையில் இவங்க ஒரு நிச்சயம் இருக்கு. என்னன்னா, நான் பல தினரை பிரயாணம் பண்ணுகிறேன், கடினமான பாதை எனக்கு வரும், ஆனால் என்னால் மேற்கொள்ள முடியாது, எனக்கு தெரியும், அதை குறித்து நான் புலம்ப மாட்டேன், கர்த்தர் முகத்தை பார்ப்பேன், இந்த பாதையில் என்னை நடத்துகிற அவரே என்னோடு இருந்து இந்த பாதையில் எனக்கு அவர் ஜெயம் தருவார். அல்லேலூயா. இந்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்கா? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீ முறுமுறுக்கிறீங்களா, அல்லது இதை அனுமதித்த தேவனை நோக்கி நான் பார்ப்பேன், அவரே அற்புதம் நடத்துவார், இப்படி சிந்திக்கிறீங்களா? கொஞ்சம் நிதானித்து, இந்த தபேராங்கிற இடம் வரும் பொழுது நீங்க மாம்சத்துக்குரியவர்களா ஆவிக்குரியவர்களா? கொஞ்சம் நிதானிங்க. முறுமுறுப்பு ரொம்ப ஆபத்துங்க, ரொம்ப ஆபத்து. நான் என் பிரச்சனையை குறித்து தானே புலம்புறேன்,
நீ உலகத்தான் அல்ல, நீ பரலோகவாசி, நீ பரலோக பிரயாணி. நீ பிரச்சனை குறித்து முறுமுறுப்பது உன் பிரச்சனை குறித்து அல்ல, அந்த பாதையில் நடத்துகிற கர்த்தரின் அவிசுவாசப்படுகிறாய், கர்த்தரை நீ குற்றப்படுத்துகிறாய், கர்த்தரை குறை சொல்லுகிறாய், கர்த்தர் அதை அருவருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கர்த்தர் அனுமதிக்காமல் நடப்பது. நம்ம என்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு நம்ம கேர் டேக்கர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நின்னாலும் உட்காந்தாலும் படுத்தாலும் எலும்பினாலும் அவர் தான் நம்முடைய கேர் டேக்கர். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இதை நீ சரியா புரிஞ்சிட்டீங்கன்னா அவர் அனுமதிக்க அவன் வாழ்க்கையில் எதுவும் என்ன செய்யாது. யோசுபாத் புரிஞ்சுக்கிட்டாரு, நான் ஆண்டவருக்காக வாழ்றேன், இத்தனை கூட்டம் வருதுன்னா அவர் அனுமதிச்சிருக்கிறார், அதனால நான் போராட மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன், அவரை பார்ப்பேன், அவர் ஜெயம் தருவார். நடந்தது என்ன? அதே 22 வசனம் வாசித்து பாருங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது அவர்கள் தங்களுக்குள் வெட்டுண்டு அடைந்தார்களாம். அல்லேலூயா. யோசபாத் ஜெபிக்கிறார், ஜெபிக்கும் பொழுது அந்த கடின பாதை அனுமதித்த கர்த்தர் என்ன செய்யணும்னு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? ராஜா யோசபாத்து, நீ ராணுவத்தை நிறுத்தும் போது பாடி என ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை முன்னாடி வை, அவன் பாடிக்கிட்டே யுத்த காலத்துக்கு போகட்டும், ராணுவம் பின்னாடி வரட்டும். அப்படியே யோசபாத் செய்யறாரு. இவங்க இங்க பாடி துதிச்சுட்டு யுத்த காலத்துக்கு போறாங்க, யுத்த காலத்தில் சத்துருக்கள் தங்களுக்குள்ளேயே வெட்டுணும் அடிந்து கொள்ளும்படி கர்த்தர் அங்க அற்புதம் செய்தார். அல்லேலூயா. ஒருவேளை யோசபாத் ஜெபிக்காம இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? நான் இவ்வளவு பரிசுத்தமா இருந்த என்ன பிரயோஜனம், ஜோமனி என்ன பிரயோஜனம், கர்த்தர் நெருக்கத்தை அனுமதித்தாரே, முறுமுறுத்திருப்பான், சத்துருக்கள் ஜெயித்திருப்பார்கள், யோசபாத் மடிந்திருப்பான். ஆனா யோசபாத் ஜெபித்தான், கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார், அந்த ஆலோசனை யோசபாத் செய்கிறான், அந்த கடின பாதையிலே யோசபாத் ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா.